بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 67வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திட்டங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு அறுக்குடையாக தந்தவைகளை குறித்து வெளிப்படுத்தி காட்டுகிறான். ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் லைல லிதஸ்குனூ ஃபீஹி வன்னஹார முபஸிரா, அவன்தான் உங்களுக்கு இரவை, அதிலே நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி இரவை உங்களுக்கு ஆக்கினான். பகலை நீங்கள் பார்க்கக்கூடிய வெளிச்சமானதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யஸ்மஊன், இதனை செவியேற்கக்கூடிய சமூகத்திற்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான், இரவை படைத்திருக்கிறான், பகலை படைத்திருக்கிறான். இரவிலே நீங்கள் அமைதி பெறுவதற்கும் பகலிலே நீங்கள் வெளியே சென்று சம்பாத்தியம் செய்வதற்கும் உங்களுடைய ரிசுக்கை தேடுவதற்காகவும் பகலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெளிச்சமானதாகவும், இரவை அமைதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இரவை உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான், நீங்கள் அமைதி பெற வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய திட்டம். இன்று பார்க்கிற பொழுது நம்முடைய அல்லாஹினுடைய அந்த பிளானை, அல்லாஹுடைய திட்டம் மாற்றப்படுகிறது. முன்னால் உள்ள வாழ்ந்த சாலிகான அந்த நல்லடியார்கள் எப்பொழுது உறங்கி விழிப்பார்களோ அந்த நேரத்தில்தான் இன்று இளைய சமுதாயம் உறங்குவதற்கு செல்கிறது. இரவை பகலாகவும் பகலை நாம் இரவு போன்று நாம் ஆக்கியிருக்கிறோம். பகலிலே தூங்குகிறோம், இரவிலே அதிக நேரம் நாம் விழித்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த நியதியை மாற்றுகிற பொழுது பல நோய்களை, பல உபாதைகளை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. உலகத்திலே நாம் பார்க்கிறோம், அதிகமாக நாம் தூக்கமின்மையின் காரணத்தினால் மனிதனுக்கு பல நோய்கள் வருகிறதை இன்று மருத்துவ உலகம் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறது. தென்கொரியா என்ற ஒரு நாடு இருக்கிறது, அதிகமான தற்கொலைகள் அங்கே அந்த நாட்டிலே பதிவாகிறது. காரணம், அதிகமாக இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய அந்த நேரம் அந்த மக்களுக்கு மிக குறைந்ததாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன்பு தூங்குவதையும் இசாவிற்கு பின்பு பேசிக்கொண்டிருப்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். மக்ரிபுக்கு பின்பு தூங்கக்கூடாது, அதே மாதிரி இசாவுக்கு பின்பு தொழுதவுடன் நாம் என்ன செய்யணும், தூங்கிடணும். அதில் பேசிகிட்டு இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். அப்படியென்றே ஒரு பாடம் புகாரி ஷரீஃபில் வருகிறது. நாம் இரவு நேரத்தில் பேசாமல், இஷாவுக்கு பின்பு பேசாமல் நாம் தூங்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுத்தந்த பாடமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இரவு நேரத்தில் நாம் தூங்குகிற பொழுது நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தூங்குவதற்காக வேண்டி உடலையே இரவையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதிப்படுத்துகிறான், இரவே அமைதியாக்கி நம்மை தூங்க வைக்கிறான். ஆனால் நாம் அந்த இரவை தூங்காமல் கழிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் என்னன்னு சொன்னால், ஷைத்தான் வெட்டி விடுகிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு திட்டத்தை, அல்லாஹ்விடத்திலே ஒரு சபதத்தை எடுத்து வந்தான். ஒல உதில் என்னகும், ஒல உமன்னி என்னகும், ஒல ஆமுர் என்னகும், அவன் நான் வழிகெடுப்பேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். அவன் சொன்ன வார்த்தை என்ன, பல யுகையிருந்த ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பை நாம் மாற்றுவோம். அவன் சொன்னான், அல்லாஹ்வுடைய திட்டத்தை, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய ஒரு நிலையை நான் ஏற்படுத்துவேன். பாருங்க, உடல் ரீதியான அந்த ஆண் பெண்ணாக, பெண் ஆணாக அந்த மனித படைப்பை மாற்ற, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றக்கூடிய அந்த வேலையை அந்த சைத்தான் செய்கிறான். அதே மாதிரி இரவு நேரத்தில் அல்லாஹ் தூங்குவதற்கு தான் படைச்சிருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய திட்டம்.
அதை மாற்றுவதற்காகவே நின்று மனித சமுதாயம் சைத்தான் மூலமாக மனித சமுதாயம் முயற்சிக்கிறது. இரவு புள்ள முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இரவு நேரத்தில் தூங்கி சுபுத்தொழுக வரக்கூடியவர்களை இளைஞர்களை பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஏன்னா இளைஞர்கள்லாம் நேரம் நித்திரையில் அவர்கள் உச்சநிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு குறித்து இரவு குறித்து பேசுகிறான். இரவு உங்களுக்கு அமைதி பெறுவதற்காக வேண்டி, பகலிலே நீங்கள் சம்பாத்தியம் செய்வதற்காக வேண்டி. இதிலே கேட்பவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே இரவை நாம் சிறப்பான முறையில் உலகத்தில் நாம் கடந்த இந்த கடைசி இந்த வரக்கூடிய இந்த நூற்றாண்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற நூற்றாண்டுகளில் கணிசமாக தூங்கக்கூடிய நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. நாம் இயல்பாகவே நம்முடைய தூக்கம் எல்லாம் என்ன போயிட்டு இருக்குது. குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரமாக தூங்கணும். அதை நாம் விட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அப்பப்போது நமக்கு அதனுடைய பயனை நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே நாம் இரவிலே தூங்குகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூக்கத்திலே நமக்கு உடல் ரீதியான எந்த உபாதைகளும் வராமல் இருப்பதற்காக வேண்டி குல்ஹுவல்லாஹு சூராவ குலவுது ரப்பில் ஃபலக்கு குலவுது ரப்பின் நாக் ஆயத்தில் குருசி அதே போல் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இதையெல்லாம் ஓதிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க செல்வார்கள். அந்த நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல தூக்கத்தை தருவானாக. அதன் மூலமாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய் நொடிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குணப்படுத்தி நமக்கு மன அமைதி தரக்கூடிய தூக்கத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். சலாமுன் அலல் முர்சலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.